அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் அவருடைய அருள் மொழிகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மகா சுவாமிகளுடைய ஒரு பெரும் கருணை, தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தன்மேல் பக்தி கொண்டு தன்மேல் மிகுந்த பிரியத்தோடு இருக்கின்ற தன்னை சார்ந்தவர்கள் மேல் பெரியவர் வந்து காட்டுகிற கருணையும் அபரிமிதமான அன்பும் எப்படிப்பட்டது என்பதற்கு சான்றாக நான் இன்றைக்கு வந்து ஒரு பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொள்ளப் போகிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில் நெல்லிச்சேரி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரைச் சேர்ந்தவர் சாம்ப சிவ ஸ்ரௌதிகள் அப்படிங்கிற ஒரு வேத பிராமணர். சாம்பசிவ ஸ்ரௌதிகள் என்று சொன்னால் அந்த பகுதியில் ரொம்ப அவர் வந்து பிரசித்தி. ஸ்ரௌதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்தை கரைத்து குடித்து விட்டவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வேதத்தில் கரை காண்பது அப்படிங்கிறது மட்டும் அல்ல, சாஸ்திரத்தில் வந்து பெரிய வல்லுநர்களாகவும் மிக ஒரு தூய்மையான அன்றாடம் நித்திய கடமைகளை எல்லாம் மிகச்சரியாகவும் ஒழுங்காகவும் செய்கின்ற, அதாவது காத்தால் 4 மணிக்கு எழுந்துருவாங்க. எழுந்து தன்னுடைய அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு குளித்துவிட்டு வந்து தியானம், யோகம், சந்தியாவந்தனம், பூஜை என்று தன்னுடைய நித்திய கடமைகளை மிக தவறாமல் செய்கின்றவர்கள். இவர்கள்கிட்ட போய் சாஸ்திரத்தில் நாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், நமக்கு மிக தெளிவான விடையை சொல்லுவார்கள். அதே போல் வேதம் குறித்தும் நாம் இவர்களிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானம் கொண்டவர்கள். அதில் இந்த சாம்பசிவ சௌதிகள் வந்து பூர்ண வேத ஞானி பெரியவருடைய பார்வையில். ஆனால் இவருக்கு வந்து திடீரென்று இதயத்திலே வலி வந்து விடுகிறது. பொதுவாக வாழ்க்கையிலே மனிதன் வந்து ஒரு முதுமையை நோக்கி செல்லும் பொழுது வலி ஏற்பட்டு முதுமை காரணமாக வியாதி வருவது என்பதும் அதனால் கஷ்டப்படுறதுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சகஜம்தானே. இவருக்கு இதயத்தில் வலி, அந்த வலியோடு இவரால் வந்து உட்கார்ந்து வேதம் சொல்லுவது என்பதோ மற்ற விஷயங்கள் செய்வது என்பதோ இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இவருக்கு வந்து வயதான ஒரு தாயார், ஒரு பிள்ளை என்று சற்று சுமையான ஒரு குடும்பம். இவருக்கு வந்து இறைவன் வந்து ஞான செல்வத்தை தான் அள்ளி கொடுத்துருக்கிறானே ஒழிய பொருட்செல்வத்தை இறைவன் வந்து இவருக்கு தரல. இவருக்கு வந்து இந்த வேத உபாசனை செய்வதன் மூலமாக கிடைக்கிற சொல்ப வருமானம் இருக்கிறதே, அதில் தான் இவர் வந்து குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இதயத்தில் வலி, டாக்டர்கிட்ட போய் காட்டினா அவர் வந்து ஸ்கேன், எக்ஸ்ரே, அந்த பரிசோதனை, இந்த பரிசோதனை எல்லாம் செய்துவிட்டு ஆப்ரேஷன் செய்யணும், லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டார். எங்கே போகிறது, லட்சத்துக்கு எங்கே போகிறது? இந்த நிலையிலே தான் ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்படுறார். அம்மா, என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் இருக்கு, நான் வந்து ஒரு நாள் வேதம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தாய் என்ன சொல்கிறா, கவலைப்படாத, வேத மந்திரங்கள் வந்து என்றைக்கும் கைவிடாது, இது பூர்வ ஜென்ம கர்மம், யாரோ செய்த பாவம் அல்லது நீ செய்த பாவம், எப்பொழுதுமே நாம் செய்த கர்மாதான் வியாதியாக நம் உடலில் வந்து கணக்கு தீர்க்கிறது, அதை நாம் அனுபவித்து தீர்த்து விட வேண்டும், இதை கண்டு நீ அஞ்ச தேவையில்லை, நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு, நமக்கெல்லாம் உற்ற துணையாக இருந்து நமக்கு பக்க பலமாக இருப்பதற்கு மகா பெரியவர் இருக்கிறார், அவர் இருக்கும்போது நீ என்னத்துக்கு கவலைப்படுற, எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுடு, அவருடைய காலடியில் போட்டுவிடு, அவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவரும் வந்து தங்கி இருக்கிறார். இவரும் என்ன பண்ணுறாருனா பெரியவரை போய் ஒரு நாள் பார்க்குறார். பார்த்து அப்பொழுது தாயையும் அழைத்து கொண்டு போகிறார். போய் நின்று
இருவரும் தரிசனம் செய்கிறார்கள். பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்பொழுது என்னை பார்த்து விட்டீர்கள், தரிசனம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு உடனே திரும்பி போக வேண்டாம். மடத்தில் இன்றைக்கு ஒரு நாள் தங்கிவிட்டு பிறகு நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, பெரியவர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவரும் அன்றைக்கு மடத்திலே இரவு தங்குகிறார். தங்கிவிட்டு புறப்படும் பொழுது தனக்கு ஏதாவது, அதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு ஏதாவது பண உதவி அல்லது ஏதாவது வழி கிடைக்கும், பெரியவர் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பெரியவர் வந்து போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுறார். இவரும் சற்று ஏமாற்றத்தோடு, சரி நமக்கு அவ்வளவுதான், நமக்கும் வாய்விட்டு கேட்கறதுக்கு வந்து மனசில்லை, பெரியவர் முன்னால் நின்னா போதும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு நம் குறைகளை தீர்த்து விடுவார் என்று சொன்னார்கள், நாமளும் நின்றுட்டு வந்துட்டோம், இனி தீர்ப்பதும் தீர்க்காததும் அவருடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இவர் முடிவு செய்து மறுநாள் தாயும் மகனும் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அவர் வீட்டு திண்ணை இருக்கிறதே, பொதுவாக கிராமப்புறங்களிலெல்லாம் இந்த காலம் போல் கிடையாது, எல்லா வீட்டு வாசல்லையும் மிகப்பெரிய அளவில் திண்ணைகள் இருக்கும். திண்ணை இல்லாத வீட்டையே கிராமப்புறங்களில் பார்க்க முடியாது. இந்த திண்ணைப்புறத்திலே அழகாக அமர்ந்து கொண்டு தாயக்கட்டம் விளையாடுறது, பரமபதம் விளையாடுறது, பாடம் படிப்பது, பாட்டு பாடுவது என்றெல்லாம் கிராமப்புறத்திலே வந்து மக்கள் செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த வீட்டு திண்ணையிலே நெல் மூட்டைகள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்குறாரு, என்ன இது திடீர்னு நெல் மூட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிராசுதார் ஒருவர் அப்பொழுது வருகிறார். வந்தவர், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், பெரியவர் வந்து இந்த மூட்டைகளை எல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இறக்க சொன்னார், இது என்னுடைய வயலிலே விளைந்த நெல், நான் மடத்திற்கு இந்த நெல்லை எல்லாம் தானமாக தர சென்ற பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி சாம்பசிவ ஸ்ரௌத்தி ரொம்ப கஷ்டப்படுறான், இதையெல்லாம் நீங்கள் அப்படியே அவன் வீட்டுக்கு அனுப்பிடுங்கோ, அப்படியே உங்களால் முடிந்த அளவிற்கு மருத்துவ செலவுக்கும் அவனுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் என்று சொல்லி சௌத்திகள் கையில் கொஞ்சம் பணத்தையும் எடுத்து கொடுக்குறார். அந்த நிலையிலே சௌத்திகள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இத்தனைக்கும் பெரியவர்கிட்ட வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வாயால் அவர் கேட்கவே இல்லை. அதுதான் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நாம் போய் எதிரில் நின்னா போகிறோம், நம் மனதில் இருப்பதை அவர் தெரிந்து கொண்டு விடுவார். அதற்கு ஏற்ப நமக்கு எப்படி படி அளக்கணுமோ அப்படி அளப்பதிலே அவர் ஒரு பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுல வந்து யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் என்றைக்கும் இருந்ததில்லை. பெரியவர் வாழ்க்கையில் இப்படி இது போல் பல ஆயிரம் பேருக்கு அவர் வந்து கருணை காட்டியிருக்கிறார். அவைகளை எல்லாமும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக சிந்திக்கத்தான் போகிறோம். காத்திருங்கள்.